ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுலேயும் பெருசாக இதோடு தொடர்பட்ட மாதிரி நம்ம எப்படி போன கிளாஸ்களில் பார்த்தோமோ, ஒரு கேள்வியோட தொடர்பு ஒட்டி ஏதாச்சும் சமகாலத்தில் இடம்பெற்றிருந்த அதை பார்த்தோமோ, ஆனால் அது மாதிரி இதில் இடம்பெறல, பெருசாக இடம்பெறல. இது பாருங்க, இந்த 2018 பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டு விழா இங்கு நடைபெற்றது. இந்த பொதுநலவாய விளையாட்டு விழா வந்து அடிக்கடி இடம்பெற்ற ஒரு விளையாட்டு. இது தொடர்பாக கேள்வி கேட்கப்படுது. பொதுநலவாய நாடுகள் ரெண்டு தனி நாடுகள் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு, 54 நாடுகள் கொண்ட அமைப்பு இருக்கு. அப்ப நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த 2018 தொடர்பா உங்களுக்கு கேள்வி வரப்போறது இல்லை. இப்ப 2022 நம்ம இருக்கோம். இந்த 2022 வந்து எங்க வந்து பொதுநலவாய மாநாடுகள் இந்த விளையாட்டு இடம்பெற இருக்கிறது, இந்த விளையாட்டு விழா 2022? யாராச்சும் தெரிஞ்சாக்கள்? அதாவது இந்த பொதுநலவாய விளையாட்டுக்கள், பொதுநலவாய நாடுகள் பொறுத்தவரையில அது ஒரு அமைப்பு, பொதுநலவாய நாடுகளுடைய அமைப்பு என்று இருக்கு. காமன்வெல்த் நேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு நூடாக நடத்தப்படுகிற இந்த விளையாட்டு தான் இந்த பொதுநலவாய நாடுகளுடைய விளையாட்டு விழாவாக இருக்கிறது. இந்த விளையாட்டு விழாவானது 4 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறுகிறது. 2018 எங்க இடம்பெற்றது இதுல கேட்டிருக்காங்க, இதை திருப்பி கேட்க போறது இல்ல, கடைசி வரையும் கேட்க போறது இல்ல. அப்ப 2024 வருஷத்துக்கு ஒரு காண்டா, இப்ப இந்த வருஷம் இந்த விளையாட்டு விழா, இந்த பொதுநலவாய நாடுகளுடைய விளையாட்டு விழா 2022 இடம்பெற இருக்கு. அது எங்க இடம்பெற இருக்குன்னு உங்கள்ட்ட கேள்வியா கேட்டேன், தெரியுமா யாருக்கும்? ஓ, இங்கிலாந்துல இடம்பெற இருக்கு, யுகேயில, பெர்மிங்ஹாம் இங்கிலாந்துல. இங்கிலாந்து உள்ள நகரையும் இந்த 5வது இந்த விட வந்திருக்கு. இதுதான் வந்து 2022 இடம்பெறக்கூடிய இடமாக இருக்கிறது. இங்கிலாந்தில் பெர்மிங்ஹாம் நகரத்தில் தான் வந்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய 2022 நடத்துறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நீங்க விளங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா வந்து இதோடு தொடர்பட்ட மாதிரி இந்த கேள்விகள்லாம், இந்த கேள்வி முடலோடு தொடர்பட்ட மாதிரி சமகாலத்துல ஏதாச்சும் கேள்விகள் இடம்பெற்றிருக்கிற ஆண்டு தேடி பார்த்தா பார்த்த அளவுல பெருசாக இடம்பெறல. ஃபிஃபாவுடைய, அதாவது உலக கால்பந்தாட்ட சம்மேளனத்துடைய தலைவர் வந்து ஜனாதிபதி மற்றும் மஹிந்தர பிரதமரை சந்திச்சாரு என்று, அவருடைய பேர் என்ன என்பதெல்லாம் போன கிளாஸ்ல அந்த ஸ்போர்ட்ஸோடு தொடர்பு விட்டு விளங்கப்படுத்தக்குள்ள விளங்கப்படுத்தி இருந்தேன். ஒரு கேள்வியோடு தொடர்பு விட்டு விளங்கப்படுத்தக்குள்ள விளங்கப்படுத்தி இருந்தேன். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு கேள்வி வைக்காங்க. இங்க இங்க பார்த்திருந்தோம் இந்த 4 கேள்வி பாருங்க. காலம் பற்றிய குறுகிய வரலாறு, எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், பிரசித்தி விட்ட விஞ்ஞான நூலை எழுதிய பிரசித்தி விட்ட ஆங்கில விஞ்ஞானி 2018 காலமானார், அவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதே நம்மளுக்கு கேட்க போறது இல்லை இந்த கேள்வி. அதே மாதிரி இலங்கையில யாராச்சும் பிரபலியமான ஆக்கள் மரணிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா வந்து, நான் போன கிளாஸ்ல சொன்ன இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, இலங்கை டெஸ்ட் அணியுடைய முதலாவது கிரிக்கெட் தலைவர் பந்துல வர்ணப்புற மரணிச்சாரு. அதே மாதிரி வந்து அப்துல் காதிர் கானண்டு, அதாவது வந்து பாகிஸ்தானுடைய அணுசக்தியுடைய தலைவர் என்று அழைக்கப்படுவர், அவர் மரணிச்சாரு. அப்ப வந்து அண்மையிலிருந்து ஒரு பிரபலமான பாடகர், இலங்கையை சேர்ந்த ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் என்று கூட சொல்லலாம், ஒரு ஆள் மரணிச்சிருந்தாரு, இலங்கையை சேர்ந்தவர். அவருடைய பேர் என்ன? இல்ல இல்ல, பந்துல வர்ணப்புற, அதை வந்து இலங்கையுடைய டெஸ்ட் அணியுடைய முதலாவது கெப்டனா இருந்தவர் மரணிச்சாரு, அவர் பந்துல வர்ணப்புற.
அது நான் போன கிளாஸுக்கு போன கிளாஸ்ல சில முக்கியமான மரணிச்ச தலைவர்களை பத்தி விளங்கப்படுத்தியிருந்தார். அது அந்த கிளாஸ்ல கலந்து கொள்ள ஆக்கள் அந்த யூடியூப்ல விட்ரிக்கே ரெண்டு இருக்கு, நீங்க அதுல போய் பார்த்தா தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நான் கேட்ட கேள்வி, அண்மையில மரணிச்சு பிரபலமான பாடகர் அல்லது அவர் இசையமைப்பாளராக இருந்தார், அவருடைய பேர் ரெண்டு கேட்டிருந்த ஒரு ஆள் அடிச்சிருந்தீங்க, சல்மான் சொல்லியிருக்காரு, தில்ஷா பெரேரா, சுசில் பெரேரா இல்ல சுனில் பெரேரா, சுனில் பெரேரா தான் வந்து மரணிச்சிருந்தாரு. இப்படி சில கேள்விகளுக்கு இந்த இதோடு தொடர்பட்டமாக சமகால கேள்விகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெருசா இதுக்கு இந்த பேப்பர்ல வந்து இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி சமகால இதில் பெருசா ஒன்று நிகழல்ல. அதனால நான் உங்களுக்கு அந்த நாடுகளுடைய விடயங்களையும் சில நம்பர்ஸ்களுடைய 19 29 அந்த நம்பர்களையும் அதே மாதிரி வந்து நோபல் பரிசு தொடர்பாக விளங்கப்படுத்தி இருந்தேன். 2019 பேப்பர்ல பார்த்தாலும் அதுலயும் பெருசாக வந்து இல்லை. ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.